ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட்னாக்ஸ். நான் உங்கள் நாகேந்திரா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாவல் பழம். இப்போ வந்து நாவல் பழம் சீசன் தான். ஸோ மார்க்கெட்ல வந்து ஈஸியாவே கிடைக்கும் இந்த நாவல் பழம்ங்கிறது. அண்ட் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. 1 kg வந்து லைக் 160 rupees அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பழம் தான். அண்ட் இந்த பழத்துல ஒரு நல்ல விஷயங்கள் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து வைட்டமின் சி வந்து இந்த ஃப்ரூட்ல வந்து அதிகமா இருக்கு. ஸோ நாவல் பழம் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். தெரியாதவங்க பாத்துக்கலாம். லைக் இதுதான் வந்து நாவல் பழம். இது வந்து குற்றாலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா கிடைக்கும். அண்ட் சீசன் டைம்ல வந்து திருநெல்வேலி அண்ட் சென்னை எல்லா சர்க்கிள்லயுமே இது வந்து கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும் இந்த நாவல் பழம்ங்கிறது. லொகேஷன் பொறுத்து பிரைஸ் மட்டும் வேரி ஆகும். நம்ம குற்றாலம் வந்து தென்காசி வந்து நியர் டு திருநெல்வேலினால இதோட இது வந்து 1 kg வந்து 140 rupees 160 rupees போடுறாங்க. டிஸ்டன்ஸ் கூட கூட டொமஸ்டிக் சார்ஜஸும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ பெட்ரோல் அந்த லெவலில் வந்து ரேட் இருக்கு. ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் இந்த நாவல் பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வைட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்கு. அது போக இது வந்து ஹீமோக்ளோபினோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போயிடும். அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, 100 grams ஆஃப் ஜாமுன், அதாவது இந்த நாவல் பழத்துல வந்து 55 grams ஆஃப் பொட்டாசியம் வந்து இருக்கு. ஸோ அந்த பொட்டாசியம் என்ன பண்ணா, உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீசஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக இன்னொரு ஒரு பெஸ்டான இதுல ஒரு பெனிஃபிட் என்னங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களோட பரு, அதாவது ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வரும்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆஃப்டர் கொய்யா பழம் நாவல் பழத்தை வந்து சாப்பிடலாம். டயபெட்டிஸ் பேஷண்டோ எதுவுமே பண்ணாது. ஆனால் இது வந்து லைட்டாக வந்து புளிப்பும் இனிப்பும் சேர்ந்துதான் இருக்கும். நீங்கள் இனிப்பு இருக்கு அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் வந்து இந்த நாவல் பழத்தை வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. அவங்களோட சுகர், அதாவது டயபெட்டிஸ்ங்கிற இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு இதுல வந்து அந்த ஏஜென்ட் இருக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்குரிய ஒரு ஏஜென்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன நாவல் பழத்துல வந்து எவ்வளவு பெனிஃபிட்ங்கிறத பாருங்க. இதுவும் நம்ம ஊருக்காய், லைக் வேற எதுவும் இம்போர்ட் பண்ணியோ எதுவுமே கொண்டு வரல. இது ஈஸியா வந்து அவைலபிள், சீசன் டைம் அவைலபிள், சீசனல் ஃப்ரூட்ஸ். அதனால அந்த சீசனை வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஒரு ஒரு சீசன் வந்து எதுக்கு அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல மாறுதுன்னா, அந்த டைம்ல சில ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் அந்த சீசன்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் அது போக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த ஜாமன் ஃப்ரூட் வந்து சாப்பிடலாம். அண்ட் இது வந்து உங்களோட பாடியை வந்து கூலும் பண்ணும். இது வந்து நைட் டைம் வந்து சாப்பிட்றது அவ்வளோ ப்ரிஃபரபிள் இல்லை. நீங்கள் டே டைம் வந்து இது எவ்வளோனாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ரொம்ப 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 நல்லது. அண்ட் முக்கியமான விஷயம், ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நாவல் பழம் சாப்பிடுங்க, சாப்பிட்டே ஆகணும். அண்ட் இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாடிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாமன் ஃப்ரூட். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட். ஸோ எல்லா ஏஜ் குரூப், எல்லா ஜெண்டர், யாருனாலும் சாப்பிட்லாம். அண்ட் சீசனல் ஃப்ரூட் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. அண்ட் நானும் உங்களுக்காக ஒரு ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன். அண்ட் இதோட டேஸ்ட் வந்து லைட்டாக இனிப்பு புளிப்பாக இருக்கும். நான் லைட்டாக கசப்பு இருக்கும் அது தெரியாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து சாப்பிட்டா மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நாவல் பழத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி. ஷட் அப் அண்ட் சிட் டவுன்.